வடகிழக்கு பகுதியில் சிவில் சமூகங்களோட பணி மிகவும் தேவையான ஒரு பணி. ஏனென்று சொன்னால் பல்வேறு இக்கட்டான நேரங்களில் கோவிட்டாக இருக்கலாம், ஏனைய அனர்த்தங்களாக இருக்கலாம், ஏனைய நாட்டிற்கு ஏற்படுகின்ற பல்வேறு சவால்களாக இருக்கலாம், அந்த விடயங்களில் வந்து இலங்கை அரசினுடைய தேவைப்பாடுக்கு நிதி மிகவும் முக்கியமாக இருக்கு. அந்த வேளையில் வந்து சிவில் சமூகங்கள் பல நிதிகளை வந்து இனாமாக இந்த நாட்டினுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பல்வேறு தேவைக்காக, மக்களுடைய மீள் கட்டுமானத்துக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக இவர்களுடைய இலவச நிதியினை நன்கொடையாக பெற்ற நிதியினை இங்கே கொண்டு வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் பல்வேறு நிறுவனங்களை வந்து சந்தேகத்தின் நிமித்தம் அல்லது அவர்களை வந்து அவருடைய பணி குறிப்பிடுவதோ அல்லது இடையூறுகளை ஏற்படுத்தும் விதமாக சில நிறுவனங்கள் அடாப்டாக உடைக்கப்படுகின்றது, அல்லது நிறுவனங்கள் சிவில் சமூக நிறுவனங்களுடைய முக்கிய ஆவணங்கள் திருட்டு போற விடயங்கள் எல்லாம் மிகவும் சிவில் சமூகங்களுடைய மனதில் மிகவும் கவலையையும் ஆழ்ந்த ஒரு வருத்தத்தையும் தோற்றுவிக்கிறது. இந்த மக்களுடன் பணியாற்ற சிவில் சமூகத்துக்கு இந்த அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பும் கட்டாய தேவையும் இருக்கின்றது. அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அவர்களும் ஒரு பங்குதாரர்கள். ஆகவே இந்த நாட்டினுடைய சமாதானம் அபிவிருத்தியை கட்டியெழுப்பதற்கு அவர்களுடைய பணியும் தேவையா இருக்கு. ஆகவே இவ்வாறான விடயங்களில் சிவில் சமூகங்களையும் பாதுகாக்கணும். அதே போல ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர்களை சிறைப்படுத்துவது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஊடக தர்மத்துடன் மக்களுக்கு வெளிக்கொண்டு வருகின்ற செய்திகள் அவர்களுக்கு ஊடாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களையும் அற போராட்டக்காரர்கள், அமைதி வழி போராட்டக்காரர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இந்த அரசுக்கு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களை வந்து இந்த அரசு வந்து கருத்துல கொள்ளவனும், அதே நேரத்தில் இதை தவறும் பட்சத்துல வந்து அது வந்து ஒரு பாரதூரமான விளைவுகளை வந்து இந்த சமூகத்துக்கும் அல்லது ஏனியவர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாங்கள் மிகவும் கவலையோடு தெரியப்படுத்தோம்.